हाय स्टूडेंट्स, ट्वेल्थ मैथ्स एक्सरसाइज 10.8 क्वेश्चन नंबर 7। व्हाट आर अ टेम्परेचर 100 डिग्री सेल्सियस, कूल्स इन 10 मिनट्स टू 80 डिग्री सेल्सियस, इन ए रूम टेम्परेचर ऑफ 25 डिग्री सेल्सियस, फाइंड द टेम्परेचर ऑफ वाटर 20 मिनट्स, सब डिविजन टू पाती द टाइम वेन द टेम्परेचर इज 40 डिग्री सेल्सियस। इप्पो गिवन क्वेश्चन इसा पाती स्टार्टिंग वह वाटर टेम्परेचर वो 100 डिग्री सेल्सियस 10 मिनट्स कल्ची वाटर टेम्परेचर पाती 80 डिग्री सेल्सियस अंड रूम टेम्परेचर पाती 25 डिग्री सेल्सियस। क्वेश्चन पाती 20 मिनट्स टेम्परेचर एनावा सब डिविजन वनोड क्वेश्चन। सब डिविजन टू पाती टेम्परेचर 40 डिग्री सेल्सियस टाइम पाकन पड़पी बाय न्यूटन्स कूलिंग लॉ वाइज पाती रेट ऑफ चेंज द टेम्परेचर इज डायरेक्टली प्रोपोर्शनल टू दैट इज डी टी बाय डी टी सो डायरेक्टली प्रोपोर्शनल टू द T minus room temperature, that is a T minus 25. இப்போ பார்த்தீங்க நியூட்டன்ஸ் லா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ப்ரொபோஷனல் டு த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதுதான் இந்த இன்ட்ரில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் கே ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல டிடி பை டிடி ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணால் ஒரு கேன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு தட் இஸ் T minus 25 என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங் வெரியபிள் அரேஞ்ச் பண்ணுறோம். செப்பரேட்டிங் வெரியபிள் அரேஞ்ச் பண்ணுறப்போ தட் இஸ் டிடி டிவைட் பை டி மைனஸ் 25 ஈக்குவல் டு கே டிடின்னு கிடைக்கும். ஸோ செப்பரேட்டிங் வெரியபிள் அரேஞ்ச் பண்ணோடனே நெக்ஸ்ட் இன்டிகிரேட்டிங் ஆன் போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிடி பை டி மைனஸ் 25 ஈக்குவல் டு கே வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிடின்னு கிடைக்கும். இட் இஸ் ஏ 1/x ஃபார்மெட், இன்டகிரேஷன் ஆஃப் 1/x லாக் எக்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ இது லாக் ஆஃப் கேபிட்டல் டி மைனஸ் 25 ஈக்குவல் டு கே டிடி டைப் பண்ணுறப்போ டின்னு வரும், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் லாக் சி. நெக்ஸ்ட் இப்போ அந்த லாக் உள்ள எடுத்துனுவாங்க. ஸோ உள்ளே வரும்போது லாக் ஆஃப் டி மைனஸ் 25 இது மைனஸ் லாக் சின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு கேடின்னு கிடைக்கும். லாகில் மைனஸ் நமக்கு டிவைடாக மாறும். ஸோ டோட்டல் ஆஃப் லாக் ஆஃப் T minus 25 divided by C in கிடைக்கும் ஈக்குவல் டு KT. இந்த லாக் வெளியே ரிமூவ் பண்ணி எக்ஸ்பென்ஷனில் மாறும். அப்படி மாறும்போது இது பவருக்கு வந்துடும். ஸோ T minus 25 divided by C E power of, ஸோ இந்த லாக் வெளியே போது எக்ஸ்பென்ஷியல் இங்கே இருக்கிற டம் பவருக்கு வந்துடும், தட் இஸ் KTன்னு கிடைக்கும். இந்த சியை கிராஸ் பண்ணுங்க. ஸோ கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா T minus 25 ஈக்குவல் டு C E power of KTன்னு கிடைச்சிக்குது. இது என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ கிவன் கொஷின்ஸாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். அப்போது ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் டைமிங் வந்து 0, அந்த இனிஷியல் டைமிங் 0 வந்து டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு அவரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ T இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா. ஸோ ரூம் டெம்பரேச்சர் ஸ்டார்டிங்கில் இங்கே அப்ளை பண்ணிட்டேன், ஸோ கூலிங்கில் அப்ளை பண்ணுறப்போவே. ஸோ அதை விட்டுடலாம். ஸோ இந்த இதோட ரிசல்ட் இந்த என்ட்ரி பண்ண போகிறீங்க, இதோட கால்குலேஷன். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா T இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். ஸோ T இஸ் ஈக்குவல் டு 0 கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ் ஃப்ரம் கொஷின்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு சி ஆன்சர் கிடைக்கும். ஸோ கேபிட்டல் டி வந்து 100 டிகிரி செல்சியஸ், இங்கே அப்ளை பண்ணுறப்போ 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு சி இ பவர் ஆஃப் டியோட வேல்யூ 0. ஸோ அப்போ கே இன்ட்டு 0 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக இ பவர் ஆஃப் 0 வேல்யூ 1 ஆகிடும். ஸோ நமக்கு சி ஆன்சர் கிடைக்கும். ஸோ 100 மைனஸ் 25 இதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், தட்டி 75 கிடைக்கும். இந்த சி இஸ் ஈக்குவல் டு 75 எடுத்தும் போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தட் இஸ் ஃபஸ்ட் இம்ப்ளைஸ் இந்த இடத்துல T minus 25, the C ஆன்சர் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல தட் இஸ் 75 என்ட்ரி பண்ணலாம். த 75 இந்த இடத்துல இ பவர் ஆஃப் கேடி, 75 இ பவர் ஆஃப் கேடி. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இதிலிருந்து டைமிங் வந்து 10 இருக்கும்போது டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரிசல்ட்டில் இதை என்ட்ரி பண்ணோம். ஸோ கொஷின் வைஸாக T இஸ் ஈக்குவல் டு டைமிங் வந்து 10, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டீன்றது 80. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 80 மைனஸ் 25 ஈக்குவல் டு 75 இ பவர் ஆஃப் டீயோட வேல்யூ 10. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 10 கேன்னு வந்துடும்.
ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 80 - 25, ஸோ 80 - 25 பண்ணுறப்ப நம்ம என்ன எடுக்க வேண்டிய 55 வரும். ஸோ 55 = 75 e⁻⁴k. இதில் e⁻⁴k வேல்யூ ரிமூவ் பண்ணுற கோர்ஸில் இந்த 75 × 75 வெளியே வரும்போது டிவைடாக மாறும். ஸோ இப்படி இப்படி போனால் 55 ÷ 75 = e⁻⁴k எடுத்துக்கலாம். இது ரிசல்ட் நம்பர். இது 2 எடுத்துக்கலாம், இல்லை இது 3 கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இதை 3 எடுத்துக்கலாம், இந்த ரிசல்ட்டை வந்து இதை 2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கிவன் கொஷின் 1 என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கொஷின் வைஸாக பார்க்கும்போது சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் ஆஃப்டர் 20 மினிட்ஸ். ஸோ t = 20 மினிட்ஸ், T = question mark. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ t = 20, temperature = question mark. இது சப்டிஷன் 1 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 tables கேன்சல் பண்ணுறப்ப என்ன பண்ணாதான், இதை 11 5 = 55 and 15 5 = 75 வரும். ஸோ e⁻⁴k. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட்டை இது எடுத்துக்கலாம், 3 இதை வச்சுக்கிறேன். ஸோ இதை ரிசல்ட் 3 எடுத்துக்கிறேன். இப்போ சப்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் டைமிங் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும்போது டெம்பரேச்சர் என்னென்னு கேட்குறாங்க, வாட்டர் டெம்பரேச்சர். இது சப்டிஷன் 1 கொஷின். இப்போ என்ன சொல்லிங்கன்னா இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, ஸோ 2 வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை அகைன் எழுதிக்கிறேன். தட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ், ஸோ t - 25 = 75 e⁻⁴k எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்த t = 20 and T = வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டைமிங் t = 20 இது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல t - 25 = 75 e⁻⁴t → 20. ஸோ அப்ளை பண்ணுறப்ப 20k வந்துடும். ஸோ நம்ம எய்மே கேபிட்டல் டி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கேபிட்டல் டி வேணுன்னா இந்த -25 தேவையில்ல, இதை வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வெளியே ரிமூவ் பண்ணுறப்போ t = 25 + 75 e⁻⁴ 20k கிடைக்கும். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா e⁻⁴k வேல்யூ வந்து 11 by 15 ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். e⁻⁴k இருந்தால் 11 by 15 போடலாம். பட் இங்கே e⁻⁴k இருக்குது. அப்போ e⁻⁴k வந்து e⁻⁴k நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 25 + 75, இந்த e⁻⁴k கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ e⁻⁴k த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். ஏன்னா பவர் 2 பவர் வரும்போது மல்டிபிளிகேஷன் வந்துடும். தட் இஸ் 10k × 2 = 20k. ஸோ அப்போ தேஃபோர் இந்த e⁻⁴k வேல்யூ ஆகிடும், 11 by 15 வரும். ஸோ இதை என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ணுறப்போ 25 + 75 e⁻⁴k வேல்யூ 11 by 15, மேலே ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயருங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 + 75 × 11 by 15, இந்த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குதுனால 11 by 15 × 11 by 15 என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15 எத்தனை டைம் வரும், 75 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை 3 times, 15 × 3 = 75 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ 3 5 = 15 கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 25 + ஸோ 11 11 = 121 ÷ சேர்ந்ததில் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தப்பாக போட்டுக்கிறேன். ஸோ இது 15 3 = 45 தான் வரும். 75 இருக்கிறதுனால இது எத்தனை டைம் வரும், 15 5 = 75 வரும். ஸோ இதை அடிக்கும்போது நமக்கு நம்ம 5 times வரும். ஓகேங்களா, ஸோ 15 5 = 75, இந்த 5 எடுத்து இதில் அடிக்கும்போது நமக்கு 5 3 = 15. ஸோ இதில் 3 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அகைன் 1 சொல்லிட பாருங்கள். ஸோ 1 × 15 15, 15 5 = 75. இங்கே 5 times, இங்கே 5 இங்கே அடிக்கும்போது 3 times வந்துடும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 25 11 11 = 121. ஸோ ரிமைனிங் இது நமக்கு 3. ஸோ இதை 121 3 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணுறப்போ 25 + 121 ÷ 3. ஸோ 3 டிவைட் பண்ணுறப்போ இது 4, நெக்ஸ்ட்டு ஒரு 0.33 கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணி போடும்போது தட் இஸ் டெம்பரேச்சர் T = 65.33 °C. ஸோ சப்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா டைமிங் 20 இருக்கும்போது அந்த வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 65.33 °C இருக்குது. இதில் நெக்ஸ்ட் சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா த டைம் வெந்த டெம்பரேச்சர் இஸ் 40 °C கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து டெம்பரேச்சர் வந்து 40 °C இருக்கும்போது டைமிங் என்னென்னு கொஷின் மார்க். இது சப்டிஷன் 2 கொஷின். ஸோ ஃப்ரம் கொஷின் வைஸாக பார்க்கும்போது டெம்பரேச்சர் வந்து T = 40 °C அண்டு டைமிங் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் கொஷின் ஈக்குவேஷன் நம்பர் 2 இதை கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ இந்த சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ T = 40 °C, டைமிங் என்னென்னு நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா T = 40 இதில் அப்ளை பண்ணுறப்போ 40 - 25 = 75 e⁻⁴k. நமக்கு டி தெரியாது, ஸோ இதில் டி அப்படியே வச்சுங்க.
So next is the 40 minus 25. This minus number we have to do is 15. So 15 is equal to 75 e power of kt. So we have timing theva porradnala. So in the 75 theva illa. So multiple 75 liye divide aamarum. That is 15 by 75 nu varum. So equal to e power of kt nu kadikum. Next is 15 vandu nam 75 la cancel pandrappa paathina 1 into 15 15 15 la 75 paathina 5 times varum. That is 1 by 5 nu varum. So 1 by 5 is equal to e power of kt. So next நமக்கு டைமிங் தான் தேவைப்படுது பட் இந்த பாருங்க எக்ஸ்பான்ஷியல் தான் இருக்குது இந்த எக்ஸ்பான்ஷியல் டேர்ம்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ் ஸோ எதுக்கு லாக் அப்ளை பண்ணுறோம்னா இந்த டைமிங் டி ஆன்சர் வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் அப்போ தான் இந்த எக்ஸ்பான்ஷன் கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 1/5 கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல லாக் இ பவர் ஆஃப் கேட்டின் கிடைக்கும் ஸோ இந்த லாகியோட வேல்யூ 1 ஆகிடும் ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா லாக் 1/5 லாகில் வந்து நம்ம டிவைடை வந்து என்ன பண்ணலாம் மைனஸானு எழுதிக்கலாம் தட் இஸ் லாக் 1 மைனஸ் லாக் 5 ஈக்குவல் டு இதோட வேல்யூ 1 ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கேட்டின் கிடைக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டேஸ் நம்ம இப்படி போட்டுப்போம் தட் இஸ் லாக் ஏ மைனஸ் லாக் பி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா லாக் ஆஃப் மைனஸ் வந்து டிவைட் ஆகும் வரும் தட் இஸ் ஏ பேபி சப்போஸ் லாக் ஆஃப் ஏ பேபி எப்படி போடலாம் லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு போடலாமா ஸோ அதான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் லாக் ஒன்னோட வேல்யூ வந்து 0 டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா லாக் ஃபைவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ லாக் ஃபைவோட வேல்யூ டெக்ஸ்ட் புக்கில் 1.6094 ஸோ இந்த நம்பர்ஸு இந்த கால்குலேஷன் என்ட்ரி பண்ணுறேன் ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1.6094 ஈக்குவல் டு கேடி நம்ம டீயோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் ஆஃப் கே ஈக்குவல் டு எவ்வளியூமெண்ட் டிவைடாக மாறும் ஸோ அப்போ தேஃபோர் பார்த்தீங்கன்னா இது எப்படி போடலாம் தட் இஸ் மைனஸ் 0 விட்டுடலாம் மைனஸ் 1.6094 டிவைட் பை கே ஈக்குவல் டு டீன்னு கிடைக்குது ஸோ எக்ஸாக்ட் நம்ம டி ஆன்சர் கிடைக்கல பட் கே தெரிஞ்சால் தான் டி ஆன்சர் போட முடியும் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் 3 அரேஞ்ச் பண்ணிப்போம் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் கே டம் இருக்குது அதை அப்ளை பண்ணுறப்போ இதுலேருந்து டி ஆன்சர் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸோ அதான் அந்த டம் இங்கே பாருங்கள் இந்த இதுலேருந்து நம்ம கேவை ரிமூவ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சோன்னா டி ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இதுலேருந்து 11/15 ஈக்குவல் டு ஈ பவர் ஆஃப் 10kங்கிறது ஸோ இந்த கே டம் ரிமூவ் பண்ணோம்னா டேக் லாக் ஆன் போஸ்டர் அப்ளை பண்ணுறப்போ நம்ம கே டம் இண்டிவிஜுவலாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் ஈ பவர் ஆஃப் 10k இஸ் ஈக்குவல் 11/15 ஸோ இதில் டைமிங் டி வேணும்னா நம்ம கேவோட வேல்யூ தேவைப்படுது ஆனால் இந்த ஈக்குவேஷன் சூஸ் பண்ணி இதில் கே ஆன்சர் ரிமூவ் பண்ணுறேன் இந்த கே நம்ம தேவைன்னா ஸோ இதில் எக்ஸ்பான்ஷியல் டம்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்போ என்ன பண்ணுறீங்க இதுக்கு டேக் லாக் ஆன் போஸ்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படி அப்ளை பண்ணுறப்போ என்னாகும்னா லாக் ஈ பவர் ஆஃப் 10k ஈக்குவல் டு லாக் 11/15 வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாகியோட வேல்யூ 1 ஆகிடும் ஸோ ரிமைனிங் இருக்குது நமக்கு 10k வரும் அந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா லாக் 11/15 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ லாக் 11/15 வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.3101 ஸோ இதை என்ட்ரி பண்ணுறப்போ இதோட ஆன்சர் கிடச்சிடும் ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ லாக் 11/15 வேல்யூ இஸ் மைனஸ் 0.3101 நமக்கு தேவை கேயோட வேல்யூ தேவைப்படுது தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.3101 டிவைட் பை இந்த 10 நீங்கள் எடுத்துருங்க இந்த கே ஆன்சர் எடுத்தும் போயிட்டு இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா சம் முடிஞ்சு போயிடும் ஸோ இதுலேருந்து டி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் மைனஸ் 1.6094 டிவைட் பை இந்த கேயோட டேர்மோட ஆன்சர் தான் இங்கே இருக்குது தட் இஸ் மைனஸ் 0.3101 டிவைட் பை 10 இதில் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபுக்கள் மேலே வந்துடும் ஸோ 1.6094 டிவைட் பை 0.3101 இன்ட்டு 10 வந்துடும் இதை கால்குலேட் பண்ணுறது ஃபுல் நம்பர் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் 1.6 டிவைட் பை 0.3 இன்ட்டு 10 எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மட்டிலே பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் இது 16 வந்துடும் இது 16/0.3 கிடைக்கும் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா 10 மட்டிலே பண்ணுங்கள் ஸோ 10 மட்டிலே பண்ணுறப்போ ரெண்டா பக்கமே நமக்கு என்ன கிடைக்கும் தட் இஸ் இது 1.16 வந்துடும் இது 10 மட்டிலே ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆகிடும் 3 வந்துடும் ஸோ 1.60 டிவைட் பை 3 இதை டிவைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5 3 15 ஸோ 5 டைம்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு 3 அகெயின் ஒரு 3 தட் இஸ் 3 தட் இஸ் 53.33 மினிட்ஸ் ஆகும் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெம்பரேச்சர் வந்து 40°C இருக்கும்போது டைமிங் என்னென்னு கேட்டாங்க அப்போ டெம்பரேச்சர் 40°C இருக்கும்போது டைமிங் வந்து 53.33 மினிட்ஸ்னு அர்த்தம் ஸோ இதோட இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடு தேங்க்யூ